ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஹேஷி சேனல். இன்றைக்கி நம்ம வண்ணத்திப்பூச்சின் வாழ்க்கை வட்டத்தை பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட வீடுகளில் வண்ணத்திப்பூச்சி நிறைய இருக்குந்தானே, அது எப்படி உங்களோட வீட்டுக்கு வந்துச்சுண்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்ணத்திப்பூச்சியோட வாழ்க்கை வட்டத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மேலோட்டமாக வண்ணத்திப்பூச்சியை வாழ்க்கை வட்டத்தை பார்ப்போம். முதலாவது முட்டை, அதிலிருந்து குடம்பி, அதிலிருந்து கூட்டுப்புடு, அதிலிருந்து தான் வண்ணத்திப்பூச்சி வரும், அதாவது நிறையுடலி. வாங்க இப்போ அதில் கதையை பார்க்கலாம். முதல் பருவம் முட்டை, அதாவது ஒரு பெரிய வண்ணாத்திப்பூச்சி நீண்ட தூரம் பறந்து சென்று தன் முட்டையிடுறதுக்காக நீண்ட தூரம் பறந்து சென்று ஒரு வழியாக ஒரு பெரிய இலையை கண்டுபிடிக்கிறது. தன்னோட முட்டைகளை எதிரிகளிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் பறவைகளிடமிருந்தும் தன் முட்டையை காப்பாற்றுவதற்காகவே வண்ணாத்திப்பூச்சி இந்த உத்தியை பயன்படுத்துகின்றது. வண்ணாத்திப்பூச்சி ஒரு வழியாக இலையில் முட்டையை இட்டு தன் உடம்பில் உள்ள ஒரு சிறிய பசைத்தன்மை மூலமாக கூட்டை உண்டாக்குகிறது. 5 நாட்களின் பின்னர் முட்டையிலிருந்து புழு வெளியேறும். புழுக்கள் இலைகளை உணவாக உட்கொள்ளும். புழுக்கள் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் காணப்படும். உடலில் பல நிறங்களில் வரி வரியாக காணப்படும். சில நாட்களின் பின்னர் கூடு காணப்படுகிறது. இப்பருவம் கூட்டுப்புழு பருவம். கூட்டுப்புழு பருவத்திற்கு உடல் உறுப்புகள் இறக்கைகளும் முளைக்க தொடங்கும். சில நாட்களின் பின்னர் கூட்டுக்குள் முழுமையாக வளர்ச்சி அடைந்து கூட்டை உடைத்து கொண்டு முழு வண்ணாத்திப்பூச்சியாக வெளிவரும். இது 4 பருவம். அதன் போது அதற்கு 6 கால்களும் 2 கண்களும் 4 இறக்கைகளும் உடம்பு வயிறு மார்பு காணப்படும். முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு 6 கால்கள் இருக்குன்னு தானே. அந்த 6 கால்களில் சில கால்களில் ஒரு சின்ன சின்ன புள்ளி போல் இருக்குது. அதன் மூலமாகவே பூக்களுக்குள் தேன் இருக்கா இல்லையாண்டு அந்த காலில் இருக்கிற அந்த செல் மூலமாக அறிந்து கொள்ளும். அடுத்ததாக அதற்கு வாய்க்கு பதிலாக ஒரு சிறிய குழாய் இருக்குது. அதன் மூலமாக பூக்குள் தன் குழாயை இட்டு தேனை குடித்து அது பெரிய வண்ணாத்திப்பூச்சியாக மாறும். இது சிறிது நாட்களின் பின்னர் தானும் தன் இனப்பெருக்கத்துக்காக நிறைய தூரம் பறந்து சென்று அதுவும் தன் முட்டைகளை இட்டு குஞ்சு பெறும். இதுவே வண்ணாத்திப்பூச்சியின் வாழ்க்கை வட்டம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பை பை.